हाई फ्रेंड्स वांग इनका वीडियो को वीडियो को मेरी ना एपयूम मारिद नम्बर चेनल रिटर्निंग व्यूर्स ना सब्सक्राइब पन्नाम वीडियो मैं पाटेट सब्सक्राइबर सो प्लीज 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 कुछ सब्सक्राइब पड़ी कोष्टो सो प्लीज सब्सक्राइब पड़ी नम इनका एपिसोड को एपिसोड स्टार्टिंग वह पाती नम हीरो अकावा उ हर तिटा एनमा उन्नो वीडियो इतमी वैरला पेटा हीरोन ना पड़े ना जस्ट रूम एटा कुछ आना ना रूम குள்ள ஒண்ணும் தப்பு தண்டால நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆனா அவங்க HR வந்து நீ எந்த ஷோவும் இப்போதைக்கு பண்ணாதமான்னு சொல்லிறாங்க. இதனால நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வெக்ஸ் ஆயிட்டு கார் எடுத்து போய் ரொம்பவும் அழுதுட்டு இருக்காங்க. சமய ஏனா அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி தானே இருக்கும் ஒரு பெஸ்ட் ஆங்கர். சோ அந்த மாதிரி இருக்கறப்ப இந்த மாதிரி பொய்யான ஒரு ரூமர் பரவனோனே நம்ம ஹீரோயினோட அக்கா மேல எல்லாரும் தேவலாம பழி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினோட அக்கா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு காணாம போயிட்டாங்க. இதனால ஒரு பக்கம் டைரக்டர் தேடுறாங்க, ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் தேடுறாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே ஹீரோயினோட அக்கா மட்டும் கிடைக்கவே இல்ல. பாவம் அவங்களோட நிலைமை அவங்க ஒரு எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். பட் ஆனா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணல, என்ன பத்தி இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் இதாயிட்டு இருக்கு, ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா இந்த விஷயத்த நம்ம அப்பா கிட்ட சொல்ல தேவை. சொன்னா ஒரு பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அக்கா சொல்ல, ஹீரோயினும் சரிக்கா அப்பா கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாளைக்கு நான் ஒரு பார்ட்டிக்கு போறேன், நீ வரியா, உன்னோட மூட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுன்றாங்க. ஹீரோயினோட அக்காவும் சரின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உட்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை பண்ணி அந்த ஒரு ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு பாத்துட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஜூனியர் பையன் நம்ம ஹீரோ தேடி பாஸ் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி வரவனே நம்ம ஹீரோ அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து மறைச்சு வச்சுட்டு ஹா போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ரெடி ஆயிடுறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு தான் நம்ம ஹீரோவும் வராங்க. ஸோ ஹீரோயினும் ஹீரோயினோட அக்காவும் அந்த பார்ட்டிக்கு உள்ள என்ட்ரா ஆகுறாங்க. என்ட்ரா ஆனவனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அதாவது ஹீரோயின் வந்து பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாருமே பலூன்ஸ்லாம் வெடிச்சு கேக்லாம் வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாவ என்னோட பர்த்டேவை இவங்களாவது நினைப்பு வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட சந்தோஷம் ஒரு நிமிஷத்துல வந்து டுப்ஃபுன் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் டாக்குமெண்ட்ரி எடுத்திருப்பாங்களே, ஸோ அதை நல்லபடியாக எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதாவது டாக்குமெண்ட்ரிக்காக ஹெல்ப்புக்காக தான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு அந்த கேக்லாம் வெட்டுறதுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இதை கேட்டு லைட்டாக டென்ஷன் ஆகிறாங்க. என்னதான் இருந்தாலும் தன்னோட பர்த்டே யாருக்கும் ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதுக்காவது தேங்க்ஸ் சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவங்க அவங்களோட அக்கா வந்துட்டு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா கிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு கஷ்டத்தில் இருக்காங்களே, ஸோ மேலும் மேலே அதை சொல்லி இதுபடுத்த தேவை, சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஆனா எதுவுமே வெளியே சொல்லல. ஆக்சுவலி ஹீரோயினோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டியில அந்த புதுசா சேர்ந்த பையன் இருக்கான் தெரியுமா, அவன் என்ன பண்றான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில இருந்து அவன் வந்துட்டு வெளியே கிளம்புறான். அவனை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்துட்டு வெளியே வராங்க. அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோ என்ன சொல்றாங்க, உங்க அக்கா இங்கே இருக்கட்டும், சோ வாய நீ நானும் சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு போறாங்க. இங்க நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து வெளியே வராங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கஷ்டம் இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும். சோ ஹீரோயினோட அக்கா கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்து ஒரு திட்டு மேல உட்கார வச்சு நம்ம ஹீரோ இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில நீ மாத்திக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு பர்த்டேல சோ ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஹீரோயின் சொல்றாங்க என்னோட பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, ஹீரோயின் கழுத்துல ஒரு செயின் போட்டு வராங்க. அந்த செயினோட டாலர் தான் நம்ம ஹீரோ வந்து செஞ்சுட்டு இருந்தார் போல இருக்கு. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஹீரோவே அதை வுட் ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோயின் செம்மையா தேங்க்ஸ் சொல்றாங்க நம்ம ஹீரோக்கு, ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் உன்னுடைய நினைப்புல இருந்து முதல்ல வெளியே வா, அந்த டைரக்டர் உன்னோட மனசுல இருந்து முதல்ல எடு. ஸோ உன்னோட அக்காவா அவர் லவ் பண்றாரு, நீ இதுக்கப்புறம் அவரை நினைச்சிட்டு இருந்தா அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ இப்ப இந்த பர்த்டேல இருந்து புது பொண்ணா வந்துட்டு மாறணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய லவ் மறைமுகமா நம்ம ஹீரோயினுக்கு சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம மக்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோ ஹீரோயினை கை நீட்டி வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த டைரக்டர் மாதிரி தெரியுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோ கிட்ட வரக்குள்ள டக்குன்னு டபுக்கடின்னு விழுந்துறாங்க நம்ம ஹீரோ மேல. சோ ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் கிஸ் ஆயிடுது நம்ம ஹீரோ கிட்ட. சோ ஹீரோயின் ஒரு மாதிரி இது ஃபீல் பண்ணிட்டே சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப அன்பா நம்ம ஹீரோயின் கிட்ட ஒன்னும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ எப்பயுமே சந்தோஷமா இரு, எனக்கு அதுவே போதும், என்னோட பர்த்டே விஷஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எடுத்து வீட்டுக்கு வந்தும் அதையே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம எப்படி நாளைக்கு அவனோட முகத்துல முழிக்க போறோம், இந்த மாதிரி நம்ம
தெரியாம விழுந்து அவனை கிஸ் பண்ணிட்டமே அவனுக்கும் அது ஃபர்ஸ்ட் கிஸ் அதானே இருக்கும் சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்வர்டா ஃபீல் பண்ணாங்க அந்த நேரத்துல ஹீரோயினோட ரூமுக்கு ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினோட அக்காவும் வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே விஷ் பண்றதுக்கு கேக் எல்லாம் எடுத்துட்டு வராங்க நம்ம ஹீரோயினோட கண்ணில் தண்ணியே வந்துடுது ஏன்னா அவங்க மறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா எப்படி ஒரு பொண்ணோட பர்த்டேவோ அப்பா வந்துட்டு மறப்பாரு சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கேக்கும் வெட்டுறாங்க இப்ப ஹீரோயினோட அக்காவும் கிஃப்ட் கொடுக்குறாங்க ஹீரோயினோட அப்பாவும் கிஃப்ட் கொடுக்குறாங்க இப்ப ஹீரோயின் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயினோட அப்பா ஃபீல் பண்ணாங்க என்னோட ரெண்டு பொண்ணுங்களே நல்லா வளர்ந்துட்டீங்க ஆனா நீங்க இப்ப கல்யாணம் ஆயிட்டு நீங்க வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நான் மறுபடியும் தனியாயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவனே நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட அக்காவும் என்ன சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்கப்பா நாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாங்க ஆமா இப்படிதான் சொல்லுவீங்க யாரையாவது லவ் பண்றது நிப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினை பத்தியே நினைப்பு இருக்கு சோ ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா அந்த டாலர் செயின் கொடுத்தது சோ ஹீரோயின் தெரியாம விழுந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை பத்தியே வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது கோ கேமுக்கு சோ அந்த கோ கேம் டோர்னமெண்ட்டு இந்த கொரியால இருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க அதுல இருந்து ஒரு பையன் செம ஹேண்ட்ஸமா இருக்கான் இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீனியர் பொண்ணு இருக்கா தெரியுமா அந்த சீனியர் பொண்ணோட கிரஷ் அதாவது இந்த கோ கேம்லயே வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் கொஞ்சம் நல்லா விளையாடுவான் கொரியால சோ அந்த மாதிரி ஒரு கிரஷ் இந்த இடத்துல வரவுனே நம்ம சீனியர் பொண்ணை கையிலே பிடிக்கமல்ல ஐயோ என்னோட கிரஷ் இங்க வரப்போறான் வரப்போறான்னு சொல்லி செம்ம ஹாப்பியா இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம சீனியர் ஜூனியர் பையன் இருக்கா தெரியுமா அவன் ரொம்ப ஃபீல் பண்றான் ஏன்னா இது நம்ம இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கும் ஆனா நம்மள கண்டுக்கவே மாட்டாரு பொண்ணுங்களுக்கு எல்லாம் இதுதான் எவ்வளவு வந்துட்டு அழகான பொருள் பக்கத்துல இருந்தாலும் அசிங்கமான பொருள் தூரமா இருந்தா அது மேலதான் ஆசைப்படுங்க இந்த பொண்ணுங்க அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் இப்ப டைரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டெலிவரி பாய் ஜியாங்கும் பேசிட்டு இருக்கான் இப்ப டைரக்டர் என்ன சொல்றாங்க நீ என்னோட லவ்வரை மறந்துரு அப்படின்ற மாதிரி டைரக்டர் ஜியாங் கிட்ட சொல்ல ஜியாங் என்ன சொல்றான் என்ன உன்னோட லவரா அவ என்னோட லவர் நீ தான் ஃபர்ஸ்ட் மறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேருமே இப்ப வந்து தெரிஞ்சிருச்சு அவங்க அவங்களுடைய லவ்வர்ன்றது ஒரே ஒரு பொண்ணுதான்றது அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அக்கா ஒரு பெரிய செலிபிரிட்டி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் இப்ப அந்த செலிபிரிட்டி நம்ம ஹீரோயினோட அக்காவை பார்த்து செமையா புல்லிங் பண்றான் நீ தானே அந்த வீடியோல இருந்த பொண்ணு எவ்வளவு அசிங்கமான வேலை எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோடனே அந்த இடத்துக்கு ஜியாங் வந்து அந்த செலிபிரிட்டியை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான் ஆனா பாத்தீங்களா லாஸ்டா அவன் தான் சம்மாடி வாங்கிட்டு இருக்கான் அந்த செலிபிரிட்டி கிட்ட இப்ப இவன் அடி வாங்குறது முடியாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்துறான் இருந்தாலும் வந்துட்டு தன்னோட லவர் முன்னாடி தம்ம தோத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அடி வாங்கிட்டு அமைதியாவே இருந்தான் அந்த நேரத்துல இவன் அடி வாங்குறத நம்ம ஹீரோயினோட அக்கா சரியா ரெகனைஸ் பண்ணிட்டு பாவம் நமக்காக இவன் அடி வாங்குறானே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த செலிபிரிட்டியே போட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா பட்டுப்பட்டு நான் அடிச்சுட்டு இவன் கிட்ட வந்து நீ எனக்காக பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த ஜியாங் என்ன சொல்றேன் நான் உனக்காக பண்ணல என்னோட லவ்வுக்காக தான் பண்ணேன் நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அக்கா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிறான் சோ இப்ப ஹீரோயினோட அக்கா என்ன பண்றாங்க என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்டா ஆமா நான் உன்ன எப்ப ஃபர்ஸ்ட் லவ் பார்த்தனா அப்பல இருந்தே நான் உன் மேல லவ்ல விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம இவன் சூர்யா மாதிரி டயலாக் விட்டுட்டு இருக்கான் இந்த ஜியாங் பையன் சோ நீ எங்க போனாலும் அவனை தேடி வருவேன்றாங்க அப்ப நான் சுடுகாட்டுக்கு போறேன் வரியாடான்னு கேட்டா கண்டிப்பா அங்கேயும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் ஹாட்டின்லாம் விட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா கிட்ட துரத்தி விட நம்ம ஹீரோயினோட அக்கா என்ன பண்றாங்க அப்படியே வந்துட்டு ஒரு அம்பால குத்தி விட்டு போடா லூசு பையல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட்டுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்காங்க சோ டோர்னமெண்ட் நடக்க போது எல்லாருமே வந்துட்டு நல்லா வந்துட்டு வார்ம் அப்லாம் பண்ணி சேர் அப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ வந்துட்டு நல்லபடியா ஜெயிக்கணும் நம்ம டீம் தான் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த நியூஸ் நம்ம ஹீரோயினுக்கும் தெரியுது இப்ப ஹீரோயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட இருந்திருந்தா அந்த கோ கேம் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க ஹீரோ கிட்ட மெசேஜ் பண்றாங்க இந்த மாதிரி எனக்கும் கோ கேம் கத்து தெரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மெசேஜ் பண்ணா ஹீரோ அடுத்த நிமிஷமே வா என்னோட வீட்டுக்குன்னு கூப்பிட்டுறாங்க நம்ம ஹீரோயினும் சிட்டாவா பறந்து நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க ஹீரோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டா வச்சிருக்கான் நம்ம ஹீரோயின்காக இப்ப ஹீரோயின் ஓகே வந்து சொல்லி தெரியா அப்படின்ற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றா ஹீரோயினோட பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான் ஹீரோயினுக்கு வந்துட்டு முதன் நாள் தானே கிஸ் பண்ணாங்க சோ எப்படி இருக்கும் ரொம்ப அக்வர்டா ஃபீல் ஆகுது நம்ம ஹீரோயின் டீச்சர் நான் முன்னாடி போய் நின்னு சொல்லி கொடுக்கணும் இங்க என்ன உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஒன்னும் உனக்கு டீச்சர் எல்லாம் ஒன்னும் கிடையாது ஓகேவா நீ சொல்லி தர சொன்ன நான் சொல்லி கொடுத்தேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க சோ அந்த கோ கேம் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனிச்சு சோ அதுக்கப்புறமா எப்படி எல்லாம் விளையாடினாங்க யாரெல்லாம் அந்த டீம்ல இருந்தாங்க இப்போது வரைக்கும் அந்த கோ கேமை எப்படி எல்லாம் விளையாடுறாங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பிரேக் கொடுக்குறியா அப்படின்னோடனே சரின்றாங்க நம்ம ஹீரோயின் உடனே போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டோட உலகத்தில் நம்ம ஹீரோயின் மட்டும் அழகாக ஒரு பட்டாம்பூச்சி கலர்ஃபுல் பட்டாம்பூச்சி மாதிரி நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு தெரிய நம்ம ஹீரோ ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணால் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று நம்ம ஹீரோடைய கார்டனுக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க ஸோ அப்போ ஹீரோயின் இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருந்தோடனே அந்த இடத்துல யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது யாருன்னு பார்த்தா இந்த ஜியாங்கன்ற பையன் தான் ஹீரோ உடனே என்னடா கேட்டு வழியாக வராம இங்க வந்து குதிச்சிட்டு இருக்கா யார் ராணின்னு கேட்டா இப்ப இந்த ஜியாங்கன்ற பையன் என்ன சொன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்துட்டு உன்னோட கார்ட்ஸ் எல்லாம் உன்னோட வீட்டுக்கு வரதுக்கு விடல அதனால தான் இந்த மாதிரி வந்தேன் நான் ஒன்னும் திருடெல்லாம் ஒன்றும் கிடையாது ப்ளீஸ் எனக்கு இந்த கோ கேமை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா நீ எனக்கு டீச்சரா இருக்கியான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா ஆனா நம்ம ஹீரோயின்க்கு அவனை பார்த்தவனே தெரிஞ்சுட்டு வீடியோல இருந்து அந்த பையன் தானே இவன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ என்ன பண்றான் கார்ட்ஸ் எல்லாம் விட்டு அவனை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருந்தான் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வீட்டுல இருந்து அங்க வந்து அவங்களுடைய
அப்படியே ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீன் அப்படியே பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. டோர்னமெண்ட்டில் நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூனியர் பையன், சீனியர் பொண்ணு, அப்புறம் நம்ம மாஸ்டருடைய பையன், புது பையன், எல்லாருமே சேர்ந்து ஒரு டீம். அப்புறம் இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியாலேருந்து வந்த டீம். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. டோர்னமெண்ட்டில் வீடியோ எடுக்கிறது நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சோடே நம்ம ஹீரோயினை எல்லாருமே வலிச்சு வலிச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, பரவாயில்லையே உனக்கு இப்போவே இந்த மாதிரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கொரியான் டீமில் இருக்கிற ஒரு மாஸ்டருடைய பையனுக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய மாஸ்டருடைய பையன் இருக்கார் தெரியுமா, அவருக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொரியாவிலேருந்து ஒரு டீம்லேருந்து ஒரு மாஸ்டரோட பையன் வந்துருப்பாங்க இல்லையா, அவன் தான் வந்துட்டு ஜெயிக்கிறான். அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியா டீமில் இருக்க அந்த நம்ம சீனியர் பொண்ணுடைய க்ரஷுக்கும், அதுக்கப்புறம் ஜூனியர் பையனுக்கும் வந்துட்டு கேம் நடக்குது. இங்கே நம்ம ஹீரோவுக்கும் அந்த புது பையனுக்கும் கேம் நடந்துட்டுருக்கு. ஸோ ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது பையன் இருக்கான் தெரியுமா, அவனை வந்துட்டு தோக்கடிச்சுறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு செம்மையாக ஹாப்பி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கேம் விளையாடுறதை பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஏய் எனக்கு ஒன்றுமே புரியல இந்த கேமை பற்றி என்னன்னு. நம்ம ஹீரோயின், மூளை மூளை இருக்கணும்ப்பா, மூளை இருந்தால் தான் வந்துட்டு இந்த கேம்லாம் புரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சைடில் சைடில் நம்ம ஹீரோயினை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ கெத்தாக வந்துட்டு கேம்லாம் விளையாடி ஜெயிச்சு முடிச்சுட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் வெளியே வராங்க. வெளியே வந்தால் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசலான்னு வரப்போ சரியாக அந்த இடத்துல ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோயினை சுற்று போட்டுறோடனே நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. இப்போ அந்த புது பையன் இருக்கான் தெரியுமா, அவன் கொஞ்சம் சேடாக இருக்கான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட தோற்று போயிட்டான் இல்லையா, அதனால் அவனோட தம்பி சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்க வரப்போ என் ரூமை விட்டு வெளியே போ, ஒரு சின்ன கேம் இதில் கூட என்னால் வந்துட்டு அவனை வின் பண்ண முடியல அப்படின்னு. அண்ணா கவலைப்படாதனா, கண்டிப்பாக நீ பெஸ்ட்டாக விளையாடுவனா, எங்கடா பெஸ்ட்டாக விளையாடுறேன், அதனால தான் நான் அவனோட மாஸ்டர்கிட்டே போயிட்டு நானும் கற்றுக்கிட்டேன், ஆனால் என்னால் அவனை பீட் பண்ண முடியல, அவனை வந்துட்டு என்னோட லைஃப்பில் ஒரு தடவையாவது நான் ஜெயிக்கணும், இதுதானா என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி அவன் செம்மையாக அழுதுட்டு இருக்கான் ஒரு பக்கம் ரூமில். நெக்ஸ்ட் டே மறுபடியும் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு வந்து சேர் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கை கொடுத்து வந்து சேர் அப் பண்ணலான்னு பாரப்ப இந்த ஜூனியர் பையன் கை கொடுக்க பண்ணோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, போடா டே போடா அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கையில் வந்துட்டு ஒரு புக்கு மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. ஸோ இந்த புக்கு யார் கொடுத்தனா ஹீரோவுக்கு அவனோட மாஸ்டர் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஹீரோவுக்கு அது ஒரு லக்கி மாதிரி வந்துட்டு. ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம ஹீரோயின் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாட போகிறப்பெல்லாம் அந்த புக்கை வந்துட்டு எடுத்துகிட்டு போவான். அந்த மாதிரி புக்கை நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கல, நம்ம ஹீரோடைய ஃபேன்ஸ்லாம் அந்த இடத்துல வந்துட்டு ஆட்டோகிராஃப் கேட்கறதுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களுடைய ஃபேன் கிட்டே பார்க்க போகிறப்ப இப்போ அந்த புதுசாக சேர்ந்த அந்த பையனுடைய அந்த தம்பிக்காரன் இருக்கான் தெரியுமா, அவன் என்ன பண்ணுறான், அந்த ஹீரோடைய புக்கையே குறு குறு குருன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய புக்கை எடுத்துக்கிட்டு ஒரு டோர்னமெண்ட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்குறப்ப புக்கு அந்த இடத்துல காணும். ஸோ ஆட்டையை போட்டது அந்த புது பையனுடைய தம்பி தான் போல இருக்கு. ஹீரோ செம்மையாக பதட்டப்படுறான். இங்கே ஹீரோடைய பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆனால் ஹீரோ வரவே இல்லை. ஹீரோயினோட ஃப்ரெண்டு, என்ன உனோட ஆள் இன்னும் வரல அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அமைதியாக இருந்துறாங்க. இந்த தடவை ஒன்றுமே சொல்லலை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஆளுன்னு சொன்னதுக்கு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருக்கான். அந்த நேரத்தில் கரெக்டாக இந்த புது பையன் கண்டுபிடிச்சிடான், டே நீ தானே அப்படின்ற மாதிரி அவங்க தம்பிக்கிட்ட கண்ணால் பார்த்தா அவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த புக் எடுத்துகிட்டு போய் குப்பத்தொடியில் போட்டு விட்டுறான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இப்போ அவங்க எல்லாரையுமே வெளியே அனுப்பிச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ரூமில் இருக்கான். ஸோ என்னால் வந்துட்டு விளையாட முடியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப மைண்ட் அப்செட்டாகவே இருக்கான். இங்கே நம்ம ஹீரோடைய பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு ஹீரோ வரவே இல்லை. அதனால் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நம்மளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் பொண்ணுகிட்ட போய் போய் கேட்குறாங்க. கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி அவன் ஒரு லக்கி சாம் புக் ஒன்று வச்சிருப்பான், அந்த புக்கை காணும், அதனால் அவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கான், அவன் விளையாடுவானா இல்லையான்றதே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோவை நோக்கி போகிறாங்க. ஸோ ஹீரோவை நோக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்க ஆரம்பித்தாங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம ஜலஸாக இருக்கா. அந்த டைமில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோ போயிட்டு ஹக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை அந்த புக்கு தானே ஒன்றும் இல்லை, ஸோ உன்னோட மைண்ட் உங்ககிட்ட தானே இருக்கு, ஸோ நீ அதை வச்சு விளையாடு, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்தோன்னே நம்ம ஹீரோவும் இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு நார்மல் ஆயிடறாரு. நார்மல் ஆகிட்டு கேம் விளையாடுறதுக்கும் வந்துட்டு என்டர் ஆகுறாங்க. இப்போ என்னன்னா ஆக்சுவலி வந்துட்டு கேம் உள்ள விளையாடுறதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்காரங்களாம் அலவுடே வந்துட்டு கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இன்டர்வியூ இது வீடியோ இதெல்லாம் எடுக்கணும்னா வெளியே பெரிய டிவி மாதிரி ஒன்று இருக்கும், ஸோ அந்த இடத்துல தான் உட்காந்து பார்க்கணும். நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு சியர் அப் பண்ணிட்டு உனக்காக நான் இருக்கேன் நல்லபடியாக விளையாடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வெளியே போகிறாங்க. ஸோ ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி வந்துட்டு ஹீரோ தோப்பாரு சொல்லுங்க, நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணி வேற நம்ம ஹீரோ வந்துட்டு சியர் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ தோப்பாரா, டைரக்டர் தான் தோக்க விட்டுருவாரா என்ன? ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் செகண்ட் ரவுண்ட்லேயும் ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவனுடைய கேமும் விளையாடிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஸோ ஆப்போசிட் அந்த கொரியா டீமுடைய
ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேம்லாம் வெடிச்சுட்டு வெளியே வராங்க. ஸோ நம்ம ஹீரோயின் செம ஹாப்பியாக வந்து நம்ம ஹீரோவை சியர் அப் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஹீரோயின் கூட இருந்தது. இதோட எபிசோட் 11 அண்ட் 12 முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ட்ரைனியோடைய எபிசோடை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயிங் டு அவர் ஹார்ட்டோடைய இந்த சீரியஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அந்த சீரியஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு புது சீரியஸ் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டாடா, பை, சீ யூ.